எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய சிஎஸ்கே ஃபேன் தான். தோனியை நான் அவர் வந்ததுலேருந்தே அவர் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் 140 எப்போ பாகிஸ்தான் மேட்ச்சில் அடித்தாரோ அப்படிலேருந்தே ஃபாலோ பண்ணிருக்கிறேன். நம்ம கிடைச்ச ஒரு லக் மாதிரி அவர் சிஎஸ்கே டீம்க்கே வந்தோன்னே அப்புறம் நான் சிஎஸ்கேவோட பெரிய ஃபாலோவரே ஆகிட்டேன். ஸோ 2015 சிஎஸ்கேலேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து என்னை தலையை பார்க்குறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் பண்ண வீடியோவை வச்சு அவங்க கூப்பிட்டு, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி என்னை கூப்பிட்டு, அவர் கையால் ஒரு மொமெண்டம் ஒரு பேட் ஒன்று தந்தாங்க கிரவுண்டில். கிரவுண்டுக்கு கூப்பிட்டு ஒரு கிளாப் ஆஃப் ஆனர் மாதிரி பிளேயர்ஸோட போக விட்டு அப்புறம் தலை கையால் ஒரு பேட் வாங்க. அப்புறம் 2018 எனக்கு மேரேஜ் வந்தப்போ ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணுமே, சிஎஸ்கேக்கு ஏதாச்சும் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்ட் வினோத்னு ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர் மூலமாக ஐபிஎல் டிக்கெட் மாதிரியே ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யோசித்தோம். கான்செப்ட் வச்சு அது பயங்கரமா வந்துச்சு. அதை காசி சார் எல்லாருமே பார்த்து ரொம்ப பாராட்டினார். காசி சார் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தார். காசி சார் கல்யாணத்துக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாரு. வந்து விஷ் பண்ணிட்டு போனப்பதான் எனக்கு இந்த டிஷர்ட், ஐ மீன் அங்க சிஎஸ்கேலேருந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு டிஷர்ட் கிஃப்ட் மாதிரி வந்துச்சு. எல்லா பிளேயர்ஸும் சைன் போட்ட ஒரு டிஷர்ட் வந்துட்டு ஒன்று கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பர்ஸு சிஎஸ்கே அந்த மெர்சண்டைசர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த இன்விடேஷனை பற்றி ஒய்ஃப் கிட்ட நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டப்ப அவங்க நீங்கள் அவங்ககிட்டயே கேட்டால் கரெக்டாக ஆகுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாதனா. எங்களது அரேஞ்ச் மேரேஜ். ஸோ என்னை பொண்ணு பார்த்துட்டு போயிட்ட அப்புறமா இவங்க ஃபோனில் பேசும்போது ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க. உனக்கு தலையை பிடிக்குமா அப்புறம் ரஜினி பிடிக்குமான்னு கேட்டாங்க. நான் பெரிய ரஜினி ஃபேன். நான் கிரிக்கெட் அவ்வளோ பார்க்க மாட்டேன், பட் ஸ்டில் எனக்கு சிஎஸ்கே எனக்கு பிடிக்கும். அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டதுக்கு அப்புறமா இன்விடேஷன் பற்றி பண்ணும்போது, சரி வீட்டில் தனி இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணுன்ற மாதிரி இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ண பிளான் போட்டோம். இவர் இந்த சிஎஸ்கே டிக்கெட்டோட ப்ளூ பிரிண்ட் எனக்கு காமிச்சாரு பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ நான் வந்து சொன்னேன், எனக்கு சாம்பிளுக்கு ஒரு 4 இன்விடேஷன் கொடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் அப்போ நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அண்ட் அப்பா ஐபிஎல் டைம் தான். ஸோ நான் வந்து 2 செட் ஆஃப் இன்விடேஷன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எடுத்துகிட்டு போனேன். அங்கே பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர்லேயே வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்துட்டு எல்லா ஸ்டேட்லேருந்து ஆளுங்க இருந்தாலுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகம். ஸோ சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லோ டிஷர்ட்ல வருவாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் வந்து அங்கே இருக்கிற பிக்கஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இந்த இன்விடேஷன் நான் மார்னிங் கொடுத்தேன். என்னோட டீமுக்கு நாங்கள் அடித்த இன்விடேஷன் கொடுத்தோம், பட் பை ஆஃப்டர்நூன் எல்லாருமே எங்ககிட்ட வந்து எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு வருவேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னோட டீம்ல எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்விடேஷன் எடுத்து அவங்களோட கேபின்ல பின் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இன்விடேஷன். ஸோ அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த இன்விடேஷன் பெங்களூர் ஃப்ளோர்ல எல்லாருக்கும். சிஎஸ்கே மேட்ச் நடக்கும் போது இவரெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே ரூம்ல உட்காந்துட்டு ஒரு பால் அது வந்து 6-4 அடிச்சாலும் இவங்க கத்துறது தாங்க முடியாது. அது மிஸ் பண்ணாலும் அவங்களோட அப்செட் எல்லாம் பாக்க முடியும், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தாங்கவே முடியாது. ஸோ அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் அவங்க நடந்து விட்டு நகர மாட்டாங்க, எதுவும் சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த மாதிரி வெறித்தனமா மேட்ச் பார்ப்பாங்க இவங்க மேட்ச் பார்க்கும்போது இப்போ ஒரு எல்லாரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க 6 அடிச்சிட்டாலும் இல்லை 4 அடிச்சிட்டாலும் நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு பேட் இது பண்ணும்போது அவங்க அந்த பொசிஷன் விட்டு மாற மாட்டாங்க, திருப்பி அதே பிளேஸ்ல போய் உட்காந்துப்பாங்க. ஸோ லக்கியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க மேட்ச் வாங்க. மறக்காம கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில்,